வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. உங்க ஜாதகத்தை உடனே எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்துல 12 கட்டத்துல எங்கேயாவது சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சூரியன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஏற்பட போற மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஏற்றங்கள், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணும், அந்த மாதிரி சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது, அதை எப்படி நீங்க சரி செஞ்சு என்னென்ன விஷயங்களை நமக்கு கொடுக்குது அப்படிங்கறத சூரியன்கிறது கிரகங்களிலேயே ராஜ கிரகம். ஏன்னா ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி சூரியன்கிற ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. சூரியன் சரியான இடைவெளியில் இருந்தா மட்டும்தான் மனித உயிர்களா இருக்கலாம், எந்த உயிரினங்களும் சரி, தாவரங்கள், செடி கொடிகள் எல்லாமே வாழ முடியும். அதனாலதான் பூமி மட்டுமே அனைத்து உயிரினங்களும் வாழ தகுதியானதாக இருக்கிறது. மற்ற சந்திரனோ செவ்வாயோ வந்து மனிதர்கள் வாழ தகுதி இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். அப்படிப்பட்ட ராஜ கிரகமான சூரியன் நமக்கு சரியான இடைவெளியில் இருப்பதுதான் நமக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரிதான் சுக்கிரனோட சரியான இடைவெளியில் இருக்கும் பொழுது மட்டுமே சூரியன் நமக்கு நல்ல பலன்களை தரும், அல்லது சுக்கிரனை வேலை செய்ய விடும். இப்ப சுக்கிரன் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, ஒரு மனிதனின் நல்ல வாழ்க்கை, அவர்கள் சுகபோகமான வாழ்க்கை, ஒருத்தர் வெற்றி அடைவதை விட அந்த வெற்றியை அவர் கொண்டாடுவதற்கு அவருக்கு நேரம் வந்து ஒத்துழைக்கணும். அப்ப ஒருத்தரோட வெற்றி கொண்டாட்டத்திற்கு உதவக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஒருவர் என்னதான் வறுமையில் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பணங்காசு வச்சிருந்தாலும், அவர் தன்னை அழகுபடுத்தி சமுதாயத்துல மதிப்பு மரியாதையோட இருந்தாதான் அவருக்கு அது அழகு. அப்ப அந்த அழகை கொடுக்கக்கூடியது சுக்கிரன். ஒரு மனிதனின் இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடியதும் சுக்கிரன், தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடியதும் சுக்கிரன். ஒருத்தர் அழகா இருக்கார் அப்படின்னா அவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். சினிமாவில் மேக்கப் போடக்கூடிய கலைஞர்களை ஏன் சுக்கிரனோட ஒப்பிடுறோம்னா, மேக்கப்பை குறிக்கக்கூடியதும் சுக்கிரன். அழகு சாதன பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், எந்த பொருள் எல்லாம் அழகாக ஆடம்பரமாக இருக்கோ அது எல்லாமே சுக்கிரனை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு மனிதனின் அழகான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, தான் நினைச்ச மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கையை தரக்கூடிய முக்கியமான கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் சூரியனோடு இணைந்து இருக்கும் பொழுது சூரியனின் வெப்பத்தால் தான் செய்யக்கூடிய வேலையை முழுமையாக செய்யாது. அப்ப சுக்கிரனின் பலன் முழுமையாக கிடைக்காது. அப்ப சுக்கிரன் திருமணத்திற்கான கிரகம். அப்ப திருமணம் தடையாவது அப்படின்னா, சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்துல இணைந்திருந்தால் அவங்களுக்கு திருமண தடை அதிகமாக நடைபெறும். அப்ப அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு அதிகமா கல்யாணம் ஆகிறதுல டிலே ஏற்படும். அப்ப அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. அப்ப உங்க ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்குன்னா உங்களுக்கு திருமண தடை இருக்குன்னா அதுதான் ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி ஒரு மனிதனின் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னா சூரியனும் சுக்கிரனும் சரியான இடைவெளியில் இருக்கணும். அப்ப ஒரே கட்டத்துல இருக்கும்போது ஒருத்தர் வெற்றியோட விளிம்பு வரைக்கும் போய் ஆனால் வெற்றியை பறிக்காமல் இருப்பார். அதுக்கு ஒரே காரணம், அந்த வெற்றியை அவரால் ரசிக்கவோ ருசிக்கவோ முடியாது. அதுக்கு காரணமும் இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கையே. எப்பவுமே வெற்றியாளனைத்தான் கொண்டாடுமோ தவிர இரண்டாவது, மூன்றாவது அல்லது பங்கேற்பாளர்களை அந்த அளவுக்கு நம்ம கொண்டாடுறதில்லை. இந்த உலகத்தில் வெற்றியாளர்களின் புத்தகத்தை நம்ம விரும்பி படிக்கிற அளவுக்கு, வெற்றியாளர்களின் வாழ்க்கை வரலாறை படிக்கிற அளவுக்கு, தோல்வி பெற்றவர்களோட வாழ்க்கையை நம்ம படிக்கிறதில்லை. அதுக்கு அதே மாதிரி தான். அப்போ ஒரு மனிதனின் வெற்றி யாரால் தீர்மானிக்கப்படுதுன்னா, சூரியன் சுக்கிரனால் தீர்மானிக்கப்படுது. அப்ப சூரியனும் சுக்கிரனும் ஒரே கட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் சரி, அவர் எவ்வளவு சாதுரியமாக செயல்பட்டாலும் சரி, அவர் எவ்வளவு புத்தி கூர்மையாக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பாக இருந்தாலும், மன நிறைவான வாழ்க்கையை அவங்க வாழ முடியாது. அதுக்கு ஒரே காரணம் சூரியனும் சுக்கிரனும். அப்ப இந்த சூரியன் சுக்கிரன் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கு, குழந்தை பாக்கியம் நீண்ட காலமா கிடைக்கலனா, அவங்களுக்கும் இந்த சூரியன் சுக்கிரனோட இடைவெளி ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நெருங்கி இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தாமதம் இருக்கும், சிலருக்கு தடையே ஏற்படும். இதுக்கெல்லாம் காரணம் சூரியனின் சுக்கிரனின் சேர்க்கை. ஒரு மனிதன் இல்வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் அவர் துறவரம் போறது, அல்லது அவர் சந்நியாச கோலம் மேற்கொள்வது, அவர் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுவது, இதுக்கும் முக்கியமான கிரகம் சூரியன் சுக்கிரனோட சேர்க்கை தான். அப்ப
ஒரு மனிதனின் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையையும் வெற்றியையும் அவர் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கும் அவர் வாழ்க்கையை ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் சூரியன் சுக்கிரனோட சேர்க்கை மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருக்கு, கண்டிப்பா அதை மாத்த முடியுமா அப்படின்னா மாத்த முடியாது. அப்ப என்ன செய்யலாம் குருஜி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு பரிகாரம் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிற கிரகம் எதை வலியுறுத்துகிறது அப்படின்னா, சூரியனின் கடவுள் தேவதை அதிதேவதை அப்படின்னா சிவபெருமான், சுக்கிரனின் அதிபதி மகாலட்சுமி, சுக்கிரனின் அதிதேவதை மகாலட்சுமி. அப்போ சூரியன் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல சேர்ந்திருந்து உங்களுக்கு பெரிய அளவுல உழைச்ச நான் வெற்றி அடைய முடியல, எவ்வளவோ பாடுபட்டேன், எத்தனையோ வாய்ப்புகள் வருது, ஆனால் நான் ஒரு பெரிய அளவுல பிரபலம் அடையல அப்படின்னாலும் அதற்கும் இந்த கிரக சேர்க்கையே காரணம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துல தடை, திருமணம் ரொம்ப டிலே ஆகி நடக்கல, 35-38 வயசு ஆயிடுச்சு ஆனா எனக்கு கல்யாணம் ஆகலைனா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க, அதுல சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தா முதல்ல அதற்கான பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமோ திருமண தடையோ நீங்கும். தொழில் வியாபாரம் வேலை எதுலையுமே வந்து நான் என்ன பாடுபட்டாலும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, வெளிநாட்டு வாய்ப்பு கடைசி நேரத்துல எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தொழில்ல எல்லாரும் மாதிரி தான் நான் அப்ளை பண்ணேன், என்னோட ரேட்டு கம்மியா நான் கொட்டேஷன் கொடுத்தாலும் எனக்கு ஆர்டர் வரல, டெலிவரி டைம் என்னோடது கம்மியா தான் நான் கொடுத்தேன் அப்பவும் எனக்கு ஆர்டர் வரல, என் கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு என்னை விட அவர் கேள்வி கம்மியா தான் பதில் சொல்லியிருந்தார், ஆனா அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல, நான் எங்க போனாலும் எனக்கு முதன்மையான ஒரு இடம் கிடைக்கல, நான் கடுமையாக முயற்சி செய்யறேன், நிறைய வாய்ப்பு வருது அந்த வாய்ப்புகள் எனக்கு பலன் தரதில்ல அப்படின்னு சொல்ற எல்லாவற்றிற்குமே காரணம் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கான்னு பாக்குறது. அப்ப பாத்துட்டீங்க சேர்ந்திருக்கு, இதை சரி செஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி, சூரியன் அப்படிங்கிறது சிவபெருமான்னு சொல்லிட்டோம், சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமின்னு சொல்லிட்டோம், சூரியனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா, அதாவது சிவபெருமானும் மகாலட்சுமியும் ஒன்றாக இருக்கக்கூடிய கோவில், நிறைய சிவன் கோவில்கள்ல மகாலட்சுமி சனி மூலையில அதாவது ஈசான்ய மூலையில இருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு கோவில் இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வெற்றி அடைவதற்கும் அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்கி நீங்க தான் உங்களோட துறையில நீங்க ஈடுபடக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி, உங்களை யாரும் பில்லி சூன்யத்தினாலேயோ செய்வினையாலேயோ கட்டி போட முடியாத ஒரு அருமையான வாய்ப்பை பெறுவதற்கு நீங்க செல்ல வேண்டிய ஒரே ஆலயம் சிவபெருமானும் மகாலட்சுமியும் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல மகாலட்சுமியின் நெத்திக்கு மேல கிரீடத்திலேயே சிவலிங்கம் இயற்கையாக விக்கிரகத்திலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலத்திற்கு சென்று பௌர்ணமி நாளில் நீங்கள் பூஜையில வந்து கலந்துக்கணும், பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமியும் சிவனையும் ஒரே நேரத்தில் வழிபட்டால் உங்களுக்கு இந்த சுக்கிரன் சூரியன் சேர்க்கையால் ஏற்படும் தோஷத்திலிருந்து நிவர்த்தி ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் அவர்கள் ஹோமம் அல்லது கற்பூரம் ஏற்றுவது தீபம் ஏற்றுவது போன்ற அக்னியை பயன்படுத்திய வழிபாட்டை பரிகாரமாக செய்யலாம். அதே கடக ராசிக்காரர்கள் அவங்க வந்து இளநீர் அபிஷேகம் செய்யலாம் மகாலட்சுமிக்கு, அந்த சிவலிங்கத்துக்கும் மகாலட்சுமிக்கும் ஒன்றாகவே நீங்க இளநீரால் அபிஷேகம் செய்யலாம், அது வந்து கடக ராசிக்கு பரிகாரம். மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வஸ்திரங்களை வாங்கி, பச்சை நிற வஸ்திரங்களை வாங்கி மகாலட்சுமிக்கும் சிவனுக்கும் சாத்தி வழிபாடு செய்வது இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கையிலிருந்து அவர்களுக்கு நல்ல பலன்கள் பெறுவதற்கு பயன்படும். அதே மாதிரி ரிஷப ராசியும் துலாம் ராசியும் மல்லிகை பூவால் ஆன மாலை தாமரை மாலை வாங்கி கொடுத்து நீங்க பூஜையில் ஈடுபடணும், சாமிக்கு அதை அர்ப்பணமாக கொடுக்கணும். அதே நேரத்துல பன்னீர் வாங்கியும் அபிஷேகத்துக்கு நீங்க கொடுக்கலாம், அது உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக இருக்கும். மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சூரியன் சுக்கிரன் எந்த கட்டத்துல சேர்ந்திருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, மகாலட்சுமி ஆலயத்திற்கு தாளம்பூ குங்குமத்தை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து அந்த குங்குமத்தை நீங்க பிரசாதமாக பெற்று அதை வீட்டுல வந்து தினந்தோறும் பயன்படுத்தணும். உங்களோட தொழில் வியாபார ஸ்தலம் வீட்டுல அந்த குங்குமத்தை கொஞ்சம் எடுத்து தண்ணியில கரைச்சு வீடு பூரா தெளிச்சிடுங்க, உங்களோட தோஷம் முழுமையாக நீங்கிடும்.
தனுசு ராசி, மீன ராசி இவங்களுக்கு இதுல என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் நிற புடவையை வாங்கி நீங்க மகாலட்சுமிக்கு சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஜாதகத்துல எந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் அந்த தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் என்ன பரிகாரம், உங்க ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு, உங்களுக்கு வெற்றி கிடைக்கல, நான் வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே எனக்கு காரிய தடை இருக்கு அப்படின்னா, நீங்க மகாலட்சுமி ஆலயத்திற்கு சுத்தமான பசு நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி அபிஷேகத்திற்கு தீபத்திற்கு எல்லாம் கொடுத்து நீங்க வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த சூரியன் சுக்கிரனால் ஏற்படும் தோஷம் நீங்கிவிடும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே என்னென்ன பரிகாரங்கள்ங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இதை மீண்டும் ஒரு தடவை நீங்க கேட்டுட்டு உங்க ராசிக்கு என்ன பரிகாரம்ங்கிறத செய்யுங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னா, இந்த கோவில் உலகத்தில் ஒரே இடத்தில் இருக்கு, அது சேலம் மாவட்டத்துல தலைவாசல் பகுதியில் இருக்கு. இந்த கோவிலோட லொக்கேஷன் கூகுள் மேப்பை வந்து என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்கா கொடுத்துறேன், நீங்க கிளிக் பண்ணி அந்த லொகேஷனை தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சரி வீடியோவோட ஸ்கிரீன்லயும் இப்ப கோவிலோட கான்டாக்ட் நம்பர் தெரியும், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த கோவில் எப்ப திறந்திருக்கும், எப்ப நீங்க போய் பூஜைக்கு போகலாம், பௌர்ணமியில என்னென்ன விசேஷம் இருக்கு, விசேஷ நாள்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மகாலட்சுமியின் சிலையிலேயே சிவலிங்கம் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆலயம்தான். யாரோட ஜாதகத்துலலாம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி, ராசி கட்டத்துல எந்த கட்டத்துல சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் உங்களோட வெற்றிக்கான தடையை நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகார ஸ்தலம். இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த பரிகாரங்களை செய்து வெற்றி அடைந்த திருத்தலம். இன்னைக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல இருக்காங்க, நல்ல வேலை கிடைச்சி வந்து வேலையில ரொம்ப திருப்தியோட இருக்கிறவங்க, திருமண தடை நீங்கினவங்க, அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம பல நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச கோவில் இந்த கோவில். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணி சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் தடைப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிருக்கு. தொழில் போட்டியை சமாளிக்க முடியாம தொழிலை விட்டுட்டு வெளியில போயிடலாம்னு நினைச்சவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு, இந்த எளிய பரிகாரத்தை செய்து அவர்கள் தொழில ரொம்ப உயர்ந்த இடத்திற்கு, ரொம்ப பெரிய அளவுல பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறவங்க நிறைய பேரை நானே பாக்குறேன், பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஏற்கனவே ஃபீல்டில் இருந்து சான்ஸ் இல்லாம இருந்தாலும் திரும்ப அவர்களுக்கு வாய்ப்புகள் வரிசையாக வரும். புதுசா முயற்சி பண்ணக்கூடியவர்கள், ஷார்ட் பிலிமா இருக்கலாம், வெப்சீரிஸா இருக்கலாம், அல்லது சின்ன திரையிலையா இருக்கலாம், வெள்ளித்திரையா இருக்கலாம், எதுல நீங்க முயற்சி செய்தாலும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கு. அதே மாதிரி அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்ப அரசியல்வாதிகள் பல நபர்கள், இன்னைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய பல அரசியல் பிரபலங்கள் இந்த ஆலயத்தில் வந்து இந்த பரிகாரங்களை செய்து அவர்கள் அரசியலில் அசைக்க முடியாத நபர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு செய்து போட்டிருக்கேன். நீங்க அனைவருமே உங்கள் ஜாதகத்தை இப்பவே எடுத்து பாருங்க, சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தா நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஏற்படும் தடை, வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு நபராக வருவதற்கு தகுதி வாய்ந்தவர், ஆனால் இந்த கிரக சேர்க்கை அதை தடை செய்து எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே தடையா இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த கிரக சேர்க்கையே காரணம். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை அனுப்பி மிகச் சரியான பரிகாரங்கள், அதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை செய்யுங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை தவிர்க்கலாம், தொடர் கடனில் இருந்து வெளிவரலாம், கடன் கட்ட முடியாத நிலை, வட்டி கட்ட முடியாத நிலை, தங்க ஆபரணங்கள் மூழ்கி போன நிலை அல்லது மூழ்கும் நிலையில இருக்கு, சொத்து அப்படின்னு ஒண்ணுமே எங்கிட்ட இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நபர்களும் சரி, திருமண தடையால் தத்தளிக்கும் நபரும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரில் வாடக்கூடிய தம்பதியரும் சரி, இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. முடிந்த போதெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில நம்பர் ஒன் இடத்திற்கு போக முடியும். அது தொழில், வியாபாரம், வேலை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எதுவா வேணாலும் இருக்கலாம்.
ஆனால் இந்த பரிகாரத்தை உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கான்னு பார்த்துட்டு செய்ய மறந்துடாதீங்க. இன்னைக்கே செய்து இந்த கிரக தோஷத்திலிருந்து நீங்கள் உங்களை முழுமையாக விடுவித்துக் கொள்ளுங்கள். வீடியோவை முடிகிறதுக்கு முன்னாடி சொல்றேன், சூரியனும் சுக்கிரனும் ஜாதக கட்டத்துல 12 எங்க ஒன்னா இருந்தாலும் இது அவங்களுக்கான பரிகாரம், மற்றவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. அப்ப சூரியன் அப்படின்னா சிவபெருமான், சுக்கிரன் அப்படின்னா மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமியின் நெற்றிக்கு மேல கிரீடத்துல சிவலிங்கம் விக்கிரகத்திலேயே இயற்கையாகவே வடிவமைக்கப்பட்ட இந்த ஆலயம் தான் இதற்கு பரிகார ஸ்தலம். இந்த ஆலயத்தில் இருக்கும் விக்கிரகத்தை பாருங்க, இப்ப வீடியோல நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது தான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கமும் மகாலட்சுமியும் ஒன்னா இருக்கிறதுனால இந்த ஆலயத்தில் இந்த சூரியன் சுக்கிரனிற்கான பரிகாரம் 100% நிவர்த்தியாகும். எத்தனையோ கஷ்டம், எவ்வளவோ துன்பத்திலையும் துயரத்திலையும் 1000 நபர்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க முடியல அப்படின்னு தவிக்கிறீங்க. இதனால தான் இந்த பொதுவான இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த பொதுவான பரிகாரங்கள் பல நபர்களோட வாழ்க்கையை மாத்திரும். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக விளக்கேற்றி வைக்கும், ஒளியேற்றி வைக்கும். நிச்சயமான இந்த பரிகார முறை உங்களுக்கு 100% வேலை செய்யும். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல ஆரகுளூர் ரோட்ல அமைந்திருக்கு. இந்த கோவிலோட பெயர் உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில். இந்த கோவில்ல மகாலட்சுமி மூலவராக விட்டிருக்கிறார். கோவில்ல பரிவார தெய்வங்களாக விநாயக பெருமான், முருகப்பெருமான், பைரவர், ஆஞ்சநேயர், ராகுகேது ஆகிய விக்கிரகங்கள் இங்கே பரிவார தெய்வங்களாக இருக்கு. இந்த கோவிலில் புதிதாக வராகி அம்மனுக்கும் கோவில் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான கோவில். இந்த ஆலயத்திற்கு வரவேண்டிய லொகேஷன் வந்து நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. கோவில் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதில் கோவில் திறந்திருக்கும் நேரம், விசேஷ நாட்கள், பௌர்ணமியில எப்பெல்லாம் பூஜை நடைபெறும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்யலாம். எல்லா பௌர்ணமி தினத்திலும் இந்த ஆலயத்தில் நான் வந்து வழிபாடு செய்வேன். என் தலைமையில் சில ஹோமங்கள் நடைபெறும். அதனால் இந்த கோவிலுக்கு பௌர்ணமி அன்று வந்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். அந்த நாளில் வந்தால் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அவசியம் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள். தோஷ நிவர்த்தி பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக, சாதனையாளனாக, கஷ்டம் தீர்ந்த நபர்களாக, கவலை இல்லாத நபர்களாக, தடைகள் விலகிய நபர்களாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். மகாலட்சுமி மற்றும் சிவபெருமானின் பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.